ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்காக நான் வழக்கமாக போகிற டாக்டர் கிளினிக்குக்கு இன்றைக்கும் போனேன் போகிறப்பவே இந்த கொரோனா பீரியடில் டாக்டருக்கு ரொம்பவே வயசாகி போனதால் ப்ராக்டிஸ் பண்ணுவாரோ மாட்டாரோன்னு கிளீனிக் திறந்திருக்கோமோ இருக்காதோன்னு யோசிச்சுக்கிட்டே போனால் அவர் வீட்டில் இல்லை அங்கே பேஷண்ட்டுகளை பார்க்குற டைம் முடிஞ்சு போச்சு அவர் யூஸ் பண்ணுற காரும் இல்லை சரி எதுக்கும் அவர் கிளினிக்கு போய் போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சரி அங்கேயும் போனேன் அப்போதான் கார்ல இருந்து இறங்கி கிளினிக்குள்ளே நுழைஞ்சதுமே நான் உள்ளே போனேன் அவருக்காகவே அங்கே ஒரு ஏழு எட்டு பேஷண்ட் மாஸ்க் போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க என்னை பார்த்ததுமே புன்முருவலோடு அவர் அறைக்குள் போனார் என் டேன் வந்தது மனைவி வெளிநாட்டில் இருக்காங்க நீங்கள் தான் அவங்களுக்கு லாஸ்ட் டைம் ஜெனரல் மெடிசின் பிரஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க சொல்லிட்டு பழைய ப்ரெஸ்கிரிப்ஷனை காமிச்சுட்டு இப்போ அவங்க அங்கே இருந்து வர முடியாத சூழல்ல இருக்காங்க சில மாத்திரைகளும் ப்ரிஸ்கிரிப்ஷனும் வேணும்னு கேட்டேன் அவரும் சில மாத்திரைகளையும் எழுதி தந்தார் எழுதி கொண்டிருக்கும் போதே நான் அவரிடம் இவ்வளவு சீரியஸாக கொரோனா பரவிக்கிட்டு இருக்குது எப்படி டாக்டர் உங்களால் நிறைய பேஷண்ட்டுகளை தினம்தோறும் பார்த்து சர்வீஸ் பண்ண முடியுதுன்னு கேட்டேன் என்னங்க பண்ணுறது அவங்க எல்லாருமே என்னை நம்பி தான் வராங்க பெரும்பாலும் எங்கிட்ட வரவங்க எல்லாருமே ஏழைகளும் மற்றும் சின்னஞ்சிறு குழந்தைகளும் தான் ஒரு சில வசதியானவங்க தான் கைராசின்னு வருவாங்க அவங்களுக்காக தான் நான் இந்த மோசமான சூழ்நிலையும் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து சர்வீஸ் பண்ணுறேன் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சர்வீஸ் பண்ணுறீங்க டாக்டர்னு சொன்னேன் அவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே என் உசுறு கொரோனாவில் தான் போகணும்னு இருந்தால் அது விதி தடுக்க முடியாது இருந்தாலும் நான் மேக்சிமம் பாதுகாப்போடு தான் வரேன் சர்வீஸ் பண்ணாமல் என்னால் இருக்க முடியலன்னு என்னார் எழுதி கொடுத்துக்கிட்டு ஃபீஸ் கொடுத்தேன் ப்ரிஸ்கிரிப்ஷன் தானேன்னு அந்த ஃபீஸும் வாங்க மறுத்தார் இருப்பினும் டேபிள் மேலே பணத்தை வச்சுக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் தாம்பரத்தில் நடமாடும் கடவுளாக ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அவர் டாக்டர் சேஷகிரி தான் அந்த ஏரியாவிலேயே எல்லோருமே சொல்லுவாங்க அவரை காந்திய ரோடு ஏரியாவில் இருக்கிற ஏழைகள் கடவுளாக பார்க்குறாங்க அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் மூணு ரூபாயிலே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு வசதியானவங்களோ வசதியற்றவர்களோ பெரும் இருபது ரூபாய் மட்டுமே தற்போது கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குகிறார் மருந்து மாத்திரை வாங்க பணம் இல்லைன்னு சொல்றவருக்கு அவருக்கு வந்த சப்ளைகளை எடுத்து கொடுப்பார் இருபது ரூபாய் கூட இல்லாமல் அடுத்த முறை வரப்போ தரேன்னு டாக்டர்னு சொல்றவங்களுக்கும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு மருந்து மாத்திரைகளையும் எழுதி தருவார் எண்பத்தைந்து வயசாகும் இந்த டாக்டருக்கு தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் அவரது மிகப்பெரிய பலம் இத்தனைக்கும் அவர் ஒரு கேன்சர் நோயாளி ஆனால் ஓயாமல் இன்னைக்கும் அந்த ஏரியா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் டாக்டர் தொழில் மகத்தான தொழில் என்பதற்கு இவரது சேவை ஒரு உதாரணம் இன்று மருத்துவம் என்பது வர்த்தகமாகி போனாலும் இவரை போன்ற எண்ணற்ற மருத்துவர்கள் இன்னும் அதனை சேவையாகவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் டாக்டர் சேஷகிரி அவர்களின் சேவை மக்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் தொடரணும் அப்படின்னு வாழ்த்துறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்